டெல்லியில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது இன்று இந்தியாவில் பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது போன்ற மாற்றங்கள் கற்பனை செய்ய முடியாததாக இருந்தது இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது தரமான கற்றலில் இந்தியாவை உலகளவில் முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன நமது கல்வித்தரம் உலகளவில் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்ற செயல்முறைகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் பிரிட்டிஷார் வெளியேறிய போது இந்தியாவின் எதிர்காலம் குறித்து பலர் சந்தேகப்பட்டனர் எமர்ஜென்சி காலத்தில் ஜனநாயகம் இல்லை என மக்கள் அஞ்சினர் தனிநபர்களும் சில நிறுவனங்களும் ஆட்சியின் பக்கம் சரணடைந்த போதிலும் மக்கள் உறுதியாக நின்றனர் அதனால் ஜனநாயகம் விரைவாக மீட்டெடுக்கப்பட்டது அதேபோல கொரோனா காலத்தில் தொற்றை எதிர்த்து போராடும் போதும் மக்கள் அசாதாரண உறுதியை வெளிப்படுத்தினார்கள் நாட்டுக்கு தேவையான நேரத்தில் மக்கள் உறுதியாக அரசுடன் நின்றனர் மும்பை தாக்குதல் சம்பவம் நமது மக்களை பாதுகாப்பற்றவர்களாக உணர வைத்திருந்தது இப்போது காலம் மாறிவிட்டது பயங்கரவாதிகள் இப்போது அவர்களது வீடுகளிலேயே பாதுகாப்பற்ற நிலையை உணர்கின்றனர் எங்களது அரசு தெளிவான நோக்கத்துடன் செயல்படுகிறது நாங்கள் ஓட்டு வங்கி அரசியலிலிருந்து விலகி மக்களால் மக்கள் வளர்ச்சிக்காக என்ற தாரக மந்திரத்துடன் செயல்படுகிறோம் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் மக்கள் மூன்றாவது முறையாக நம்பிக்கை வைத்து எங்களை தேர்வு செய்துள்ளனர் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் ரிஸ்க் எடுக்கும் போது மாற்றங்கள் நிகழும் சுதந்திரத்துக்கு பிறகு ரிஸ்க் எடுக்கும் ஆற்றலை அரசுகள் மக்களிடம் புகுத்தவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய இளைஞர்கள் அந்த திறனை வளர்த்து கொண்டுள்ளனர் அதன் பலனாக நம் நாட்டில் இப்போது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நாங்கள் கழிவறை கட்டும் திட்டத்தை செய்தோம் கழிவறை கட்டுவது சின்ன விஷயம்தான் ஆனால் இந்த திட்டம் குடும்பங்களுக்கு கௌரவத்தையும் பாதுகாப்பையும் தந்தது நமது நாட்டில் ஒரு காலத்தில் சமையல் கேஸ் பலருடைய கனவாக இருந்தது எம்பிக்களிடம் சென்று சிபாரிசு கடிதம் பெற்ற காலம் உண்டு இந்த பிரச்சனையை கையில் எங்கள் அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் கேஸ் இணைப்பு வழங்க முன்னுரிமை தந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் கேஸ் இணைப்பு பதினான்கு கோடி பேரிடம் மட்டுமே இருந்தது இன்று அது முப்பது கோடி இணைப்புகளாக உயர்ந்துள்ளது என பிரதமர் மோடி கூறினார்